ஆத்மலிங்க ஆத்மணக்கம் அடியின் மணிகண்ட சிவம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய மந்திரம் எந்திரம் என்னவென்று பார்த்தோம்னால், நவகிரகங்களுடைய தோஷங்களை குறைத்து நன்மை தரக்கூடிய ஒரு அற்புதமான எந்திரம். இந்த எந்திரத்தை பார்க்கும்போது நிறைய சிக்கல்கள் இருக்கும். அதாவது முக்கோணம் அமைப்பில் பார்த்தீங்கன்னா மூன்று கோணங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆலயத்தில் நம்ம சென்று பார்த்தாலும் நவகிரகங்கள் மூன்று மூன்று கிரகமாக மூவரிசையில் ஒம்பது கிரகங்கள் அமர்ந்திருக்கும். ஆனால் ஒரு கிரகத்தை ஒரு கிரகம் பார்க்காதவாறு இருக்கும். அதுபோல் இதில் உள்ள எந்திரத்தில் உள்ள எழுத்துக்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோணத்திலே ஒன்றை ஒன்று ஒன்றாதவாறு இருக்கும். இப்படிப்பட்ட இந்த எந்திரம் நவகிரக வசிய சக்கரம் என்று சொல்வார்கள். இந்த மந்திரத்தை எவன் ஒருவன் சித்தி செய்கிறானோ அவனுக்கு நவகிரகங்களால் வரக்கூடிய தீமை பார்வைகள் வராது, நன்மை பார்வைகள் பெருகும் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சித்தர்கள் சொல்லிய இந்த எந்திரத்தில் முக்கியமாக கரூரார் போற்றி பாடிய ஒரு எந்திரம் நவகிரகத்துக்கு. அப்படிப்பட்ட இந்த எந்திரத்தை முறையாக பஞ்சலோக தகட்டில் இந்த எந்திரத்தை முதலில் எந்திரத்துக்கான சாப நிவர்த்தி செய்துவிட்டு இந்த எந்திரத்தை வரைய வேண்டும். வரைந்துவிட்டு பிராண பிரதிஷ்டை செய்து கொள்ள வேண்டும். பின்பு முக்கியமாக மஞ்சள், பச்சை கற்பூரம், இளநீர், பால், பன்னீர் விட்டு அபிஷேகம் செய்து கொள்ள வேண்டும். இந்த எந்திரத்தை முறையாக பூஜை செய்து, அதாவது வளர்ப்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை இந்த பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். அப்படியாக தொடர்ந்து 30 நாட்கள் இந்த பூஜை செய்யும்போது நம் வாழ்க்கையில் முப்பெரும் யோகங்களை பெறலாம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமில்லை. இந்த சக்கரத்தை பஞ்சலோகத்தில் தகவல் ஏறி தூப தீப நைவேத்தியம் கொடுத்து கிழக்கு திசையில் இந்த தகடை வைத்து 30 நாட்கள் வரை பூஜை செய்து வர வேண்டும். மூல மந்திரத்தை ஒரு நாளைக்கு காலை மாலை என 1008 உருவு ஜபிக்க வேண்டும். மந்திரமானது 2 வரிகள் உடையது, 2 லைன் தான் இருக்கும். ஆனால் செய்தால் பலன் நிச்சயம். இந்த குளிச்சம் எங்களுடைய தாயத்துவம் இது கட்டி போடலாம். இது யார் சித்தி செய்கிறார்களோ, ஒருத்தர் நம்மக்கிட்ட வராரு வியாதியால் பாதிக்கப்பட்டுள்ளார், அதாவது சனியோட பாதிப்புகள் இருந்தால் வியாதி வரும், மரண பயம் வரும் அப்படிலாம் சொல்லலாம். ராகு கேது வந்தால் மாந்திரிக பயம் வரும்னு சொல்லலாம். சுக்கரன் இருந்தால் குடும்பஸ்தானம் பாதிக்குதுன்னு சொல்லலாம். குரு பாதிக்கப்பட்டால் கல்யாணமே ஆகலைன்னு சொல்லலாம். இது மாதிரி புதன் பாதிக்கப்பட்டிருந்தால் படிப்பு வராதுன்னு சொல்லலாம். ஆனால் இவை போன்ற எந்த ஒரு பாதிப்பு இருந்தாலும் இந்த எந்திரத்தை எழுதி கட்டும்போது அந்த நபருக்குள்ள தொல்லைகள் விலகும். அதற்கு குளிச்சம் கட்ட வேணும்னால் அவருடைய பெயர், யாருக்கு இந்த தகட்டை கட்ட போகிறோமோ அவங்களுடைய பெயரை இது சித்தி செய்தவர்கள் அதில் பெயர் எழுதி அதற்கு நவகிரகத்துடைய சமித்து, 9 வகையான சமித்து இருக்குது, அதை நெய்விட்டு எரித்து நவகனுடைய காயத்ரி மந்திரமும் சொல்லப்படக்கூடிய மூல மந்திரமும் சொல்லி ஓமம் செய்து அதில் நவதானியங்களையும் நவகிரகத்துக்குரிய பட்டு வஸ்திரம் சகல வகையான ஓம திரவியங்களும் போட்டு அபிஷேகம் ஓமம் செய்து அந்த ஓம சாம்பலை மையாக எடுத்துக்கொண்டு அதிலே நெல்லெண்ணெய், சுத்தமான நெல்லெண்ணெய், நெய், இழுப்பெண்ணெய் இவை மூன்றும் கலந்து மையாக எடுத்துக்கொண்டு இந்த எந்திரத்தில் தடவி கொண்டு அதன் மீது வெள்ளருக்கு குச்சி, வன்னி குச்சி, வேப்பங்குச்சி இவை போன்ற குச்சிகளை வைத்து தாயத்து கட்டி கொடுக்க எப்பேற்பட்ட தோஷங்களும் விலகும். இதற்கான மூல மந்திரம் பார்க்கலாம். அகம் அடங்க ஆங்கார மடங்க லிங்கம் ஒடுங்க லிங்கத்துக்குள் அவ்வும் அடங்க சிங் மங் வங் மசி நசி உம் ஸ்வஹா. இந்த மந்திரத்தை நாள் ஒன்றுக்கு காலை மாலை என 1008 உரு ஜபிக்க வேண்டும். என்னால் முடியவில்லை, எனக்கு உடல் பாதிப்பு இருக்கிறது என்பவர்கள் குறைந்தது 108 முறை இந்த மந்திரம் சொன்னாலே வாழ்க்கையில் வளம் பெறலாம். எல்லோரும் செய்து பாருங்கள். உங்களை சுற்றி உள்ளவர்களும் நன்மைக்காக செய்து பாருங்கள், வாழ்க்கையில் வளம் பெறலாம். மேலும் விவரங்கள் அறிய ஆத்மலிங்க மையத்திற்கு தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.